வணக்கம் நண்பர்களே, 2019 ஐபிஎல்க்காக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங் பிளேஸ்னா சிவபாக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க. இன்னைக்கு 9வது நாளான ப்ராக்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திர வீரர்கள் கிளம்ப இறங்க போகிறாங்க சென்னை சூப்பர் கிங் ப்ராக்டிஸ்க்காக. அந்த 3 லட்சத்திர வீரர்கள் யாருன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நோட் பார்க்க இருக்கும். 2019 ஐபிஎல் அதாவது சீசன் 12 பார்த்தீங்கன்னா மார்ச் 23 தொடங்கிருக்கு. இதற்கான பயிற்சி ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் கிரவுண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 8 ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. நட்சத்திர வீரன் சொன்னால் நம்ம சின்னத்தில் ரெய்னாவை தவிர யாரும் இதனால் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ஓடிந்ததால் அந்த அங்கே இருந்தாங்க எல்லாம் பிளேயரும். இந்த மேட்ச் முடிஞ்சு இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்டுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை 2-3 தோத்துட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா கிட்ட. T20 சீரீஸை பார்த்தீங்கன்னா 2-0 தோத்துருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்கோட பிளேயரான MS தோனி, கேதர் ஜாதவ், சர்துல் தாக்கூர் இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9வது நாளான ப்ராக்டிஸ் டே செஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள போகிறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா இவங்க நேற்று சென்னைக்கு ஃப்ளைட் போய் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரிக்கெட் இன்னில தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோ முன்னாலே போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதோட கிரிக்கெட் யாரா வாங்கினீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. MS தோனி செஷனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்க. நன்றி, வணக்கம்.